Hi friends, welcome to Healthy Food. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சுவையில் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா 100% அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் ஹோட்டலில் வெளியில் எங்கேயுமே இந்த டேஸ்ட்டில் ஷோராக கிடைக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி 1/2 கப்பு வந்து பூண்டு சேர்த்துருக்கேன், நல்லா உளிச்சு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணுற இந்த மசாலா வந்து 1/2 கிலோ மட்டன் குழம்புக்கும் அப்புறமா முட்டை குழம்புக்கும் சேர்த்து பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க, இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடலாம். இந்த 75% நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு மல்லித்தலை நான் சேர்த்துறேன். இந்த மல்லித்தலை மல்லித்தலை காம்போடையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கறி மசாலா தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் வந்து 1/2 கிலோ மட்டன் குழம்பு அப்புறமா முட்டை குழம்பு அதுக்காக இவ்வளோ காரம் சேர்த்துறேன். நீங்கள் எவ்வளோ அளவு குக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துடைய அளவை கூட்டவோ நீங்கள் குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே மட்டன் பீஸ், 1/2 கிலோ மட்டன் பீஸை நான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை 1-5 நிமிஷம் அந்த எண்ணெயிலையே நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி எண்ணெயிலேயே வறுத்துட்டே இருங்க. 5 நிமிஷம் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் பாதி அளவு மசாலாவை உள்ளே சேர்த்துக்கிறேன், மீதி பாதி முட்டை குழம்புக்கு நான் சேர்த்துக்குவேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கலக்கி விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காரத்துடைய அளவு சரியாக இருக்குது. இப்போ மூடி வச்சுட்டு 10 விசில் விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் 10 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், விசில் நல்ல ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. 10 விசில் வந்ததுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இங்கே பாருங்கள், இது வந்து நல்ல குக்காயிருக்கு. பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை அரைச்சி எடுத்திருக்கேன் நான். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நம்ம ஏற்கனவே போட்டது மசாலாவில் போட்ட உப்பு மட்டும்தானே. இப்போ உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே கருகப்பில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக 4 சின்ன வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, நீங்கள் இது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ நீ எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு. இப்போ இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலையை வந்து எடுத்திருக்கேன் நான், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புல எடுத்து சேர்த்துடலாம் அந்த மசாலாவை. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இதை நல்லா கலக்கிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம்.
இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோடனே 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். திக்னஸ் வந்து பார்த்துக்கங்க, தேவையான அளவு திக்னஸ் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான 100% இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் குழம்பு வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.